हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chicken gravy தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததக்கு அப்புறமா நாம எடுத்து வச்சிருக்க சோம்பை சேர்த்துக்கலாம் சோம்பை நல்லா பொரிஞ்சு வந்திருச்சு கசகசா பட்டை எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் அது நல்லா வதங்கி வந்திருச்சு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்தாச்சு நல்லா அப்ப வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருச்சு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியையும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியை நம்ம சேர்த்தாச்சு நல்லா தக்காளியையும் வதங்கி வர அளவுக்கு நம்ம நல்லா கிண்டிக்கலாம் நல்லா தக்காளியும் வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்ல நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா மிளகு பூண்டு சோம்பு சீரகம் இஞ்சி இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் நம்ம இப்போ சேர்த்தாச்சு பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிருச்சு இதுக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள்தூள் சேர்த்ததுக்கப்புறம் गरम मसालावும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதை நல்லா சேர்த்தாச்சு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இது இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கனை நம்ம இப்போ வந்து சேர்த்தாச்சு இதையும் நம்ம இந்த மசாலாவோட சாறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூளை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு ஒரு மூடி வச்சு மூடிக்கலாம் இப்போ நல்லா சிக்கன்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்
இப்போ நல்லா சிக்கன்லாம் வெந்துருச்சு. ஆஃப் லெமனை வந்துட்டு பிழிஞ்சி விட்டுக்கலாம். பிழிஞ்சி நல்லா கிண்டிக்கலாம். நல்லா சிக்கன்லாம் வெந்து வந்துருச்சு, தண்ணியும் நல்லா வத்திருச்சு. நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.